குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரியா யோக ஆசிரமத்தில் தான் இருக்கும். சிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த இடத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் கிரியா யோகத்தில் தீட்சை பெற்று பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆஸ்திரேலியன் பீப்புள், பல இந்தியன் பீப்புள் வந்து ஞானப்பாதைக்கு வந்து டிராவல் பண்ணி போயிருக்காங்க. பல பேர் ஞானம் அடைவதற்கு மாபெரும் காரணமாக இங்கு இருந்து விளங்குபவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆற்றல் மிக்க குருவாக இருந்து விளங்கக்கூடிய மாபெரும் சுவாமி பிரஜ்ஞானந்தா அவர்களுடைய ஆசிரமத்திலிருந்து இந்த கிரியா யோகத்தை பற்றியும் அதை சார்ந்த மக்களை பற்றியும் பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பிரஜ்ஞானந்தா ஜி அவர்களுக்கு தீட்சை கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரு சுவாமி ஹரிஹரானந்தா சுவாமி தான். அவர்களை பற்றி இன்று உங்களிடம் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஸோ ஆஸ்திரேலியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல குருவிடம் தீட்சை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக சிட்னியில் இருக்கக்கூடிய இந்த கிரியா யோகா ஆசிரமத்தை பயன்படுத்தி உங்களது ஞான பாதைக்குண்டான அந்த நுழைவு வாசலை நீங்கள் இங்கே இருந்து தொடங்கலாம். ஆல்ரெடி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு தான் போகணும், இவங்க கிட்ட தான் தீட்சை வாங்கணும், இப்படி போனால் தான் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது ரொம்ப பக்கத்தில் இருக்கோ, டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் காலத்தை கடத்தாமல் இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் அடுத்த கட்டம் போவதற்கு உண்டான நன்முயற்சி எடுப்பதற்காக அருகில் உள்ள ஆசிரமம் எதுவாக இருந்தாலும் அதில் சென்று நீங்கள் வந்து தீட்சை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் சிட்னி மற்றும் அதை சார்ந்த மக்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு இடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியா யோக ஆசிரமம் வந்து இருக்கிறது. ஸோ இங்கே எப்படி வரணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது, இது எந்த வழியாக வரணும், அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்க சொல்கிறேன். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருமார்கள் எப்படி இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க மனிதர்களாக உருவானார்கள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இறை சக்தி எப்படி செயல்படுகிறது, அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். குருமார்கள் அப்படின்னாவே சக்தி வாய்ந்தவர்கள்னு சில பேர் சொல்கிறாங்க. குருமார்கள் அப்படின்றவங்களுக்கு சக்தி என்பது உண்டா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அதை தொடர்ந்து குருமார்களுடைய ரோல் என்ன நம்ம வாழ்க்கையில், அதை பற்றி தான் இன்று நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். குரு என்பவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இருளை நீக்கி ஒளியை தரக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு என்று அர்த்தப்படுகிறார். நம்ம வந்து ஒரு குரு அப்படின்றவருடைய ஆற்றலை முழுதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டே வரும்போது, அந்த குருவினுடைய தன்மையை நமக்குள் ஆழமாக செலுத்தி கொண்டே வரும்போது, ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த குருமார்களுடைய அணுக்கள் நமது உடம்பில் செயல்பட ஆரம்பித்து விடும். எந்த குருவை வந்து நம்ம ரொம்ப ஆற்றல் மிக்க குருவாகவோ, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குருவை நம்ம வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக உருக்கமாக நாம் வேண்டிக் கொண்டே வரும்போது, பிரார்த்தனை செய்யும் போது, அந்த குருவை முன்னிறுத்தி நாம் ஏதாவது ஒரு யோக பயிற்சியை நாம் செய்து கொண்டே வரும்போது, அந்த குருமார்களுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். அதுபோக அந்த குருமார்களுடைய அணுக்கள், இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்கு, அந்த குருமார்களுடைய அணுக்கள் நம்ம உடம்புல வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இதுக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் என் வாழ்க்கைக்கு என்னப்பா தொடர்பு இருக்கு, இதில் எனக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கான்னு கேட்டால் 100% உண்டு. இப்போ ஒரு காமனான ஒரு பர்சன் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக இறைவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வரமாட்டார். ஏன் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கும், அந்த 10 விதமான துர்குணங்கள் வந்து இருக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற இந்த 10 விதமான துர்குணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் இருப்பதனால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே கடவுள் வந்து ஓடோடி வரமாட்டார். ஏன்னா மனிதன் வந்து இன்னும் நிறைய மாறணும், ஈகோட தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அகங்காரம் ஜாஸ்தி இருக்கும், பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான், பொறாம புத்தி ஜாஸ்தி இருக்கும், பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு ஜாஸ்தி இருக்கும் போது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் காமனான ஒரு பர்சன் கூப்பிட்டார்னா இறங்கி வரமாட்டார். அப்போ எப்போ இறைவன் வந்து காமனான பர்சன் கூப்பிட்டா இறங்கி வருவார்னா, அந்த மன சுத்தம் எப்போது ஒரு மனிதனுக்கு வாய்த்து விடுகிறதோ அப்போது இறைவன் நீங்கள் கூப்பிடவே வேணா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவார், உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை மிராக்கிளையும் அவர் பண்ணுவார். இதுவே ஒரு குரு என்பவர், ஒரு 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 சக்தி வாய்ந்த குரு, ஒரு ஆற்றல் பெற்ற குரு, அல்லது தன்னை உணர்ந்த குரு, தன்னை அறிந்த குரு, பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த குரு மனமுருகி வேண்டிக் கொள்ளும் போது இறைவன் 100% உடனே வந்தே தீருவார். அதுதான் குருமார்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வேலையை இப்ப நான் வந்து இப்ப நீங்க ஏங்க வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, சாப்பிடணுங்க, வீட்டுக்கு போகணுங்க, பொண்டாட்டியை பாக்கணுங்க, பிள்ளைங்களை பாக்கணுங்க, கணவரை பாக்கணுங்க, சொந்தக்காரங்களை பாக்கணுங்க, படத்துக்கு போகணுங்க,
வீடு வாங்கணுங்க, அதை பண்ணணுங்க, இதை பண்ணணுங்க, பிசினஸ் பண்ணணும்னு உங்களுடைய, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு ஒரே கேள்விதான் கேட்டேன். உங்களுடைய வார்த்தைகள் பூரா பாருங்க, வந்த பதில் பூரா அந்த சுயநலம் சார்ந்த பதிலாகத்தான் இருக்குமே தவிர பொதுநலம் சார்ந்த பதில் வர்றது கொஞ்சம் டவுட் தான். இதுவே ஒரு குரு கிட்ட நீங்க போய் நீங்க என்ன பண்றீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு வந்து கேட்டா, இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் தன்னை உணரணும், ஒவ்வொருத்தவங்களும் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணரணும், இப்படி அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுநலம் சார்ந்த வார்த்தைகளாக இருக்கும். இதுதாங்க ஒரு காமன் பர்சனுக்கும் ஒரு குருவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இன்னும் இதை உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இந்த பொதுநலத்தன்மையோடு வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அந்த குரு என்கின்ற அந்த அந்தஸ்தை தானாகவே பெற்று விடுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, பொதுநலம் என்று வந்து விட்டாலே இறைத்தன்மை தானாகவே வந்துவிடும். இதுல நம்ம ஏதாவது ஒரு இப்ப கிரியா யோகமோ இல்லாட்டினா பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ குண்டலினி யோகமோ ஆனாபான சதியோ விபாசனாவோ ராஜயோகமோ எந்த யோக பயிற்சியை நீங்கள் செய்தாலும், அல்லது வள்ளலார் உபதேசித்த புருவமத்தி பயிற்சியை நீங்கள் செய்தாலும், அல்லது வள்ளலார் உபதேசித்த ஜீவகாருண்யத்தை உங்கள் வாழ்க்கையாகவே நீங்கள் மாற்றிக்கொண்டாலும், உடலிற்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அருளாக மாறி நீங்கள் குரு என்கின்ற அந்த தன்மையை வந்து அடைகிறீர்கள். இந்த குரு என்கின்ற தன்மையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் போது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு மனுஷ ரூபத்துல இருப்போம், ஆனா வி ஆர் நாட் எ ஹியூமன்ஸ் எனிமோர். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு மனித ரூபத்தில் இருந்தாலும் சிந்தனை பொதுநலமாக மாறிவிட்டது, உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் காட்ஸ் பார்ட்டிகளா லைட் பார்ட்டிகளா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது, பேசக்கூடிய வார்த்தைகளில் பொதுநலம் தெரிகிறது, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வருது, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகுது, ஈகோ கம்மியாயிட்டே வருது. இந்த தன்மையில் இருக்கும் போது ஒரு மனிதன் சாதாரண நிலையில் இருந்து குரு என்கின்ற தன்மைக்கு உயர்த்தப்படுகிறான். அது என்னங்க குரு என்கின்ற தன்மை என்றால், இறைவனுடைய பரிபூரண ஆற்றலை தனது உடம்பில் தேக்கி வைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி இறைவனால் அருள் செய்யப்பட்டு அந்த சாதாரண மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிருதுங்க. இதுதாங்க மனித நிலையிலிருந்து குருமார்கள் எப்படி வந்து உருவாகிறாங்கன்றதுக்குண்டான விஷயம். அப்படி உருவானவர்கள் தான் இப்ப பாருங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குருமார்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, யோகானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், விக்டேஸ்வர் கிரியாக இருக்கட்டும், லஹரி மகாசாயராக இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட சாதாரண மனித நிலையிலிருந்து ஏதோ ஒரு யோக பயிற்சியை செய்தோ அல்லது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருந்தோ மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்தன்மையில் இறைவனாக மாறிவிட்டார்கள். அப்போ மனுஷன் கூப்பிட்டா கடவுள் வர வரமாட்டாரு, பொதுநலம் சார்ந்த மனிதன் கூப்பிடும் போது கடவுள் என்பவர் வந்து விடுகிறார். மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு குரு என்கின்ற தன்மைக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். குருமார்கள் என்றாலே ஆற்றல் மிகுந்தவர்கள். ஒவ்வொரு குருவிற்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் இந்த ஆற்றலை உணர்ந்து குருவாக மாறுவதே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த கட்டத்திற்கு செல்வதற்கு உண்டான வழி. இதனாலதான் சொன்னார் திருமூலர், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. மனித நிலையிலிருந்து குரு நிலைக்கு உயரும் போது சாதாரண மனிதன் இறைவனாக மாறிவிடுகிறான். நன்றி, வணக்கம்.